வணக்கம் மக்கள் குரல் செய்திகளுக்காக பழனிக்குமார் டெல்லி பிளாஸ்டிக் கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை பதினேழாக உயர்ந்தது டெல்லியில் அமைந்துள்ள பவானா தொழிற்பேட்டையில் பல்வேறு நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன இந்நிலையில் அங்கு அமைந்துள்ள பிளாஸ்டிக் கிடங்கு ஒன்றில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது இதில் மளமளவென பரவிய தீயினால் கிடங்கு முழுவதும் பரவியது பற்றி உடனடியாக தீயணைப்பு படையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு பத்திற்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் விரைந்து சென்று தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டன இந்த தீ விபத்தில் சிக்கி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாக முதல்கட்ட விசாரணையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் இந்த விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை பதினேழாக உயர்ந்துள்ளதாக தீயணைப்பு படையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் பலர் உள்ளே சிக்கியிருக்கலாம் என்பதால் தீயை அணைக்கும் பணியில் வீரர்கள் முழுமூச்சுடன் ஈடுபட்டு வருகின்றனர் என தெரிவித்துள்ளனர் அரியானாவில் பள்ளி தலைமை ஆசிரியை சுட்டுக் கொன்ற பன்னிரண்டாம் வகுப்பு மாணவனை காவல்துறையினர் கைது செய்தனர் அரியானா மாநிலத்தில் இன்று பள்ளியின் பெண் முதல்வரை பன்னிரண்டாம் வகுப்பு மாணவன் சுட்டுக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அரியானா மாநிலம் யமுனா நகர் மாவட்டத்தில் விவேகானந்தா பள்ளியில் படித்து வரும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவன் நண்பகல் சுமார் பனிரெண்டு மணியளவில் அளவில் அப்பள்ளியின் பெண் முதல்வர் ரித்து சாப்ரா என்பவரை நோக்கி திடீரென்று நான்கு முறை துப்பாக்கியால் சுட்டான் படுகாயங்களுடன் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்ட ரிட்டு சாப்ரா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அந்த மாணவனை கைது செய்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் துருக்கியில் நடந்த பேருந்து விபத்தில் பதினோரு பேர் பலியானார்கள் நாற்பத்தி நான்கு பேர் காயமடைந்தனர் மத்திய துருக்கியில் உள்ள எஸ்கே சேகிர் மாகாணத்திற்கு உட்பட்ட பகுதியில் புர்சா என்ற நகரம் அமைந்துள்ளது இந்த நகரில் உள்ள உளுதாகி ரிசார்ட்டில் விடுமுறையை கழிப்பதற்காக சில குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் பேருந்தில் சென்று கொண்டிருந்தனர் அந்த பயணிகள் சென்ற பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை எழுந்து சாலையோரத்தில் இருந்த மரங்கள் மீது மோதி விபத்திற்குள்ளானது இந்த விபத்தில் பதினோரு பேர் பலியாகியதோடு நாற்பத்தி நான்கு பேர் காயமடைந்தனர் இதுகுறித்து துருக்கி அதிகாரிகள் தரப்பில் துருக்கி தலைநகர் அங்காராவிலிருந்து மேற்கு பகுதியில் உள்ள புர்சா நகருக்கு பயணிகளுடன் சென்ற பேருந்து விபத்துக்குள்ளானதில் பதினோரு பேர் பலியாகினர் என்றும் மேலும் நாற்பத்தி நான்கு பேர் காயமடைந்தனர் எனவும் பேருந்தில் பயணம் செய்தவர்கள் பெரும்பாலும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர் குங்ஃபு பாணியில் நெருப்பை அணைக்க முயன்ற சீன சிறுவனால் நாற்பது இருசக்கர வாகனங்கள் எரிந்து நாசமானது சீனாவின் ஷான்சி மாகாணத்தைச் சேர்ந்த சிறுவன் தற்காப்பு கலையான குங்ஃபூ மீது மிகவும் ஆர்வம் கொண்டிருந்தான் குங்ஃபு படங்களில் வருவது போல கடந்த சில தினங்களுக்கு முன் தீயை கையால் அணைக்க முயற்சி செய்தான் பார்க்கிங்கில் உள்ள இருசக்கர வாகனம் மீது மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்து அதனை குங்ஃபூ பாணியில் அணைக்க முயன்றான் தீ அணையாததால் அதிருப்தி அடைந்த சிறுவன் மெழுகுவர்த்தியை அணைக்காமல் சென்றுவிட்டான் இந்த தீ பரவி பார்க்கிங்கில் இருந்த நாற்பது இருசக்கர வாகனங்களை எரித்து நாசமாக்கியது தகவல் அறிந்து தீயணைப்பு படையினர் சம்பவ இடத்திற்கு வந்து தீயை அணைத்தனர் இந்த சம்பவம் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவானது அதன் அடிப்படையில் சிறுவனின் பெற்றோருக்கு தகவல் அளிக்கப்பட்டது பின்னர் அவர்கள் ஒன்பது புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு செலுத்தினர் சிரியாவில் துருக்கி விமானப்படை தாக்குதலில் ஆறு பொதுமக்கள் உட்பட ஒன்பது பேர் பலியானார்கள் சிரியாவில் அதிபர் பஷர் அல் அசாத்தின் ஆட்சியை பதவியை விட்டு இறக்குவதற்காக கடந்த ஆறு ஆண்டுகளாக அங்குள்ள சில போராளி குழுக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்களை ஒடுக்குவதற்காக அதிபர் தலைமையிலான ராணுவப் படைகள் ஆவேச தாக்குதல் நடத்துகின்றன இதற்கு உதவியாக ரஷ்யா மற்றும் துருக்கி நாட்டு போர் விமானங்களும் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றன இந்நிலையில் குர்திஸ்தானின் ஆப்ரி நகருக்கு அருகாமையில் உள்ள பகுதிகளில் குர்திஸ் போராளிகளை குறிவைத்து துருக்கி போர் விமானங்கள் நடத்திய குண்டுவீச்சு தாக்குதலில் ஆறு பொதுமக்கள் மற்றும் மூன்று குர்திஸ்தான் போராளிகள் உயிரிழந்துள்ளதாகவும் சுமார் பதிமூன்று பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் குர்திஸ்தான் அமைப்பின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் பார்வையற்றோர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் பாகிஸ்தானை வீழ்த்தி இந்தியா சாம்பியன் பட்டம் வென்றது துபாயில் நடந்த பார்வையற்றோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதின முதலில் பேட்டிங் செய்த பாகிஸ்தான் அணி முன்னூற்று எட்டு ரன்கள் குவித்தது பின்னர் முன்னூற்று ஒன்பது ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் கிளமிறங்கிய இந்திய அணி எட்டு விக்கெட் எழுப்பிற்கு முன்னூற்று ஒன்பது ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது இந்திய வீரர் சுனில் ரமேஷ் தொன்னூற்று மூன்று ரன்களும் அஜய் ரெட்டி அறுபத்தி இரண்டு ரன்களும் எடுத்து அணியின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்தார்கள் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு உலகக்கோப்பையை கைப்பற்றிய இந்தியா தற்போதும் உலகக்கோப்பையை கைப்பற்றி சாதனை படைத்துள்ளது இந்திய அணிக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்